மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசினோம். முக்கியமாக நாங்கள் நேற்று பேசின விஷயம், நாம் திருவிழா கட்சிக்கு நாங்கள் வாக்கு செலுத்தணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் எதனால் நம்ம வாக்கு செலுத்துகிறோம், எந்த என்ன நாங்கள் சொன்னான்னு சொல்லி நாங்கள் நீங்கள் போட்டுறக்கூடாது. அது மாதிரி உங்களுக்கு தெளிவு வரும், அதை பற்றி பேசியிருந்தோம். உங்கள் தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்களோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அரசியலில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போடணும், அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால் இங்கே வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். முக்கியமாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்கள் நாங்கள் அரசியல் பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் பாருங்கள், போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ. அதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் போய் சென்ற அடையணும், அவங்களுக்கும் தெளிவு வரணும். அந்த தெளிவு வந்து அவங்களும் சரியான தேர்தல் சமயத்தில் சரியான முடிவு எடுத்து அவங்க வாக்கு செலுத்துவாங்க. அதனால் அவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு தெளிவு வந்துச்சுன்னா அவங்களும் வந்து அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு வாங்க. அதனால் ஷேர் பண்ணால் தேர்தல் வரதுக்கு 20 நாள் தான் இருக்குது. வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தான் தேர்தல் வருது. முக்கியமாக வாக்கு செலுத்த நாள் அது. அதனால் வந்து 20 நாள் தான், கம்மியான நாட்கள் தான் வந்து. அதனால் எந்த எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சென்று அடையணும். எல்லாமே போய் வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தெளிவு வரும், நமக்கு தெளிவு இருக்கும். அந்த தெளிவு வந்து தான் நம்ம வந்து சரியான வாக்கு செலுத்த முடியும், ஒற்றுமை இருக்கும். அடுத்தது இன்றைக்கி முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம். நான் நேற்று வீடியோவில் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் லாஸ்ட் கடைசியில், அதாவது சில பேர் வந்து வாக்கை செலுத்துறதில்லை, அதை பற்றி நாங்கள் பேசணும் அடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி அதாவது இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு செலுத்துறது வந்து இன்றைக்கி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் 100% மக்கள் வந்து வாக்கு செலுத்துறதில்லை. அதுதான் வந்து உண்மையான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70%, அதாவது 69, 70, 72 அந்த மாதிரி தான் வருது. ஒவ்வொரு தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி தான் வருது. மீதி 20, 25 இந்த மாதிரி வாக்கு செலுத்துறதில்லை. இப்போ இந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது வாக்கு செலுத்தாதவங்களுக்கு வந்து அதை பற்றி அவங்களுக்கு தெரில. ஏன்னா உங்களோட காரணங்கள் கேட்டால் பொதுவான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஓட்டு போட்டாலும் சரி, என்ன வாக்கு செலுத்தினாலும் சரி, யாரும் நல்லது வந்து பண்ணுற போகிறதில்ல. அவங்களுக்கு அவங்க கோசம் வந்து ஆட்சியில் உட்காந்து அவங்களுடைய சம்பாதிக்கோசரம் வந்து ஆட்சியில் உட்காடுறாங்க. அதான் நமக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது பொதுவான கருத்து சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட இருக்க அந்த பொதுவான கருத்து. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து யோசிச்சு பார்த்தா அதுவும் உண்மையான விஷயம்தான். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ 2 அதாவது கடந்த 50 வருஷங்களாக, அதாவது 50 ஆண்டுக்கு மேலே வந்து கடந்த 50 ஆண்டு மேலே 2 ஆட்சி தான் வந்து கட்சி தான் ஆட்சியில் உட்காந்துருக்கு. முக்கியமாக திமுக அதிமுக இந்த 2 திராவிட கட்சி தான் 50 வருஷம் மேலே ஆட்சியில் அமர்ந்துருக்கு. அதாவது அது ஆட்சியில் இருந்திருக்குன்னா மக்கள் வாக்கு செலுத்துது, அது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் என்ன ஒரு உண்மையான விஷயம்னா, இந்த திராவிட கட்சிகள் 50 வருஷமாக நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் 2 திராவிட கட்சிகளுக்கும். ஆனால் மக்களுக்கு உண்மையை நல்லது இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொத்து பொத்தோ சொல்லிட முடியாது. ஆனால் அந்த சில நல்லதுலேயும் கூட அந்த வந்து இது இருக்காது. என்ன சொல்லித்தராங்க, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட பள்ளிகள், அந்த இப்போ நீங்கள் அந்த பள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய சிஸ்டம், அதோடைய படிப்புடைய எதாவது சொல்கிறது, அந்த படிப்புடைய சிஸ்டம், அதாவது தனியார் பள்ளி மாதிரி இருக்காது. முக்கியமாக அந்த கட்டிடம் இதெல்லாம் தனியார் மாதிரி இருக்காது. ஏன்னா இதனால் என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் அந்த பிடிக்காமல் போயிடுது. முக்கியமாக வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றணும். முக்கியமாக இங்கே எல்லாமே வந்து படிப்பு வந்து சுமையாக இருக்கக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையாக எடுத்து போய் படிக்கணும், எப்படி சொல்கிறது, ஒரு சுமையாக இருக்கக்கூடாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது அப்படி தான் இருக்குது இப்போ இன்றைக்கி காலகட்டத்தை எடுத்துக்கிட்டேன். அரசு பள்ளிகள் அதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அது முக்கியமாக மருத்துவமனைகள் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கடுத்தது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் எதுவுமே பண்ணல. எங்கள் மக்கள் இன்னும் அப்படி தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஏழை மக்கள் இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையலன்னு தான் சொல்லணும் நிறைய மக்களுக்குன்னு சொல்லி. நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போது ஏன்னா வேலை இல்லை, முக்கியமான விஷயம் வந்து வேலைகள் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறோம். முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் சரி, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இது வந்து அரசு கவனிச்சுதா இல்லைன்னு தெரில, கவனிக்காமல் விட்டுட்டுருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. இப்போ எங்கே போய் பார்த்தாலும் அதிமுக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு, திமுக சொல்லுது. அதே அதிமுக திமுகவெல்லாம் பழி போடுது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்களே தவிர மக்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டிபேட்டுக்கு கூப்பிட்றீங்க, ஒரு நியூஸ் சேனல் அதாவது தொலைக்காட்சியில் கூப்பிட்றாங்க,
இது நியூஸ் டிபேட்டில் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து ஒருத்தர் கூட பள்ளி போட்டுக்கிறாங்க, நீங்கள் எங்கள் ஆட்சியில் தான் இப்படி, எங்கள் ஆட்சியில் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க அதிமுக வந்து அப்படி சொல்லுது, அதிமுக இல்லை எங்கள் ஆட்சி தான் நல்லது, உங்கள் ஆட்சியில் சரியில்லை அப்படி இப்படி அவங்களுக்கு அவங்களுக்கே என்ன சொல்கிறது புகழ்ந்து பேசிக்கிறாங்க, நம்ம ஆட்சி தான் நல்லது அப்படி இப்படின்ட்டு, அதாவது எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்ண நீங்கள் சரியில்லை அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே தான் சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஆனால் வந்து இவங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும். ஆனால் வந்து ஆனால் என்ன தான் இவங்க சண்டை போட்டாலும் சில இதில் வந்து இவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், திமுகலேருந்து தான் அதிமுக வந்துருச்சு, இதெல்லாம் மறக்கக்கூடாது கடந்த காலம் நடந்தது. ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும் என்னென்னா, எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வைக்க முடியும், அதனால இந்த மக்களால் அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, இலவசங்களை பற்றி பேசி நம்மளை வந்து மயக்க கவர்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த விஷயம் அந்த தான் நம்ம மக்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு கடந்த காலங்களில். இனி அதை பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, இது போது சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாக்கு செலுத்துறதுக்கு வாக்கு செலுத்த மாட்டுறாங்க. அதாவது வாக்கு செலுத்துறது இல்லை, கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை இல்லை வாக்கு செலுத்தினா என்ன, யாருக்கு என்ன நல்லது படம் நடக்க போகுது, அவங்க தான் ஆட்சியில் வந்து அவங்க கோசம் தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது உண்மைதான். ஆனாலும் வந்து இது எதனால் ஆகுதுன்னா, இது மக்கள்னால தான் வாக்கு செலுத்தி அவங்களை ஆட்சியில் அமர வைக்கிறோம். என்ன தான் அவங்க வந்து எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க திரும்பி திரும்பி அவங்களை நாங்கள் போட்டிருக்கோம். எதனாலனா, இந்த தெளிவு இல்லாதனால அவங்களோட இலவசங்களை அதை வச்சு நம்ம ஏமாந்துட்டோம் ஒரு ஒரு வாட்டி. இனி அதை பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம்னா, இப்போ இவங்க சொல்கிறது வந்து வாக்கு செலுத்தாதவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன், நாங்கள் மக்கள் சில பேர் இங்கே சொல்கிறது வந்து என்ன சொல்ல, சில மக்கள் சொல்கிறாங்க அதாவது வாக்கு தான் யாருக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அதாவது இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ யா இந்த மக்கள்னா, இப்போ என்ன வாக்கு செலுத்தாத மக்கள் இந்த சில் 20-25% இருக்காத வாக்கை செலுத்திருக்க மாட்டாங்க பாருங்க. அவங்க வந்து அவங்க ஏன் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னா, யார் வந்தால் என்ன நல்லது பண்ண போகிறாங்களே, யாருக்கு நமக்கு என்ன நல்லதாக பண்ண போகிறாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறது என்ன அவங்களுடைய எண்ணம்னா, அவங்களுடைய எண்ணம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களாகிய. அது எண்ணம் வந்து எதிர்ப்பு தான் அந்த எண்ணம். ஏன்னா அவங்க மக்களுக்கு நல்லது பண்ண போகிறது, அதனால் அவங்க வாக்கு செலுத்த போகிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்த அனவராட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு கணக்கு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தான் போடலைனா கூட, அவங்க யாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதே ஆட்சி வரப்போகுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே இதான், எல்லா கட்சிகளும் வந்து எல்லா கட்சிகளும் வந்து அரசியல் செய்கிற தான் வராங்க, மக்கள் கோசம் வரதில்லைன்னு சொல்லி அவங்க இன்னும் கொண்டு வந்துடுறாங்க. இந்த யாரும் வாக்கு செலுத்தாதவங்க. ஆனால் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயமும் வந்து எல்லாமே வந்து கெட்டதாக இருக்காது. சிலது இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்தில் சிலது கெட்டது இருக்கும், ஒரு கெட்ட விஷயத்தில் சிலது நல்லது இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அரசியல்லே சரி, அரசியலில் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு துணியோ ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகை ஏதாவது ஒரு சாப்பிட்ற விஷயம், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், உங்களுக்கு அது பிடிக்காது, நீங்கள் அது யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது பயன்படுத்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சரியே வராது. ஒரு வாட்டி நீங்கள் பயன்படுத்துவீங்க, திரும்பி இன்னொரு வாட்டி போய் மாற்றுவீங்க, அதுவும் வந்து சரி வராது. மூணாவது வாட்டி போய் மாற்றுவீங்க, அதுவும் சரி வரல. அப்படி சரி வரலைன்னா விட்டுற மாட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பி திரும்பி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு கரெக்டாக செட்டான மாதிரி, உங்களுக்கு சரியாக அமைகிற மாதிரி நீங்கள் வாங்குவீங்க. ஒரு துணியாக இருக்கட்டும், ஒரு நகையாக, ஒரு சாப்பிட்ற விஷயம் எதுவாக இருக்கட்டும், ஏன் வாங்குறீங்க, உங்களுக்கு அது வேணும், அது உங்கள் எண்ணம் இருக்காது, அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி தான் அரசியல் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அரசியலில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அரசியல் கட்சிகள் வேணாம், அதாவது இந்த பிரதமர், அதாவது இந்த மாதிரி முதலமைச்சர், இதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது, உதிரிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நடக்கும் அன்றை, அதாவது இதெல்லாம் இருந்தால் தான் ஆகணும். தமிழ்நாட்டிலையும் சரி, எந்த ஒரு இதுவும் சரி, எந்த உலகத்தில் எங்கேயும் இதெல்லாம் இருந்தால் தான், அப்போ தான் வந்து நாடு என்ன சொல்கிறது கரெக்டாக போவோம், சரியாக போவோம், நடத்துகிற வழிகள்லாம் சரியாக போவோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக போவோம். அதனால் வந்து நம்ம ஏன் சொல்கிறேன்னா, வாக்கு செலுத்தவங்க வந்து எண்ணம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் தவிர்த்துடலாம், தவிர்த்துக்கூடாதுங்க. ஏன்னா நான் சொன்ன பாருங்க, உதாரணம் ஒரு விஷயம் வந்து நீங்கள் சரியாக வரலைன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படி என்ன சொல்ல, அதுக்குள்ளே போட்டுற முடியாது. இது கெட்டவர்னா அவங்களும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. இப்போ என்ன அவங்கக்கிட்டே இருக்கு, நான் வாக்கு செலுத்தவங்கிட்ட யாருக்கு நம்மளது நல்லது, மக்களுக்கு நல்லது போகிறதில்ல, அவங்க தான் வராங்க. சரி, இப்போ அவங்களுக்கு போய் கேட்டால், சரி இந்த ரெண்டு கட்சி, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஆட்சி கொடுக்கல, முக்கியமாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஆனால் எவ்வளோ கட்சி இன்னும் எவ்வளோ கட்சிகள் இருக்குதுன்னா, அவங்களும் அப்படி தான் சும்மா பேருக்கு தான் சொல்லுவாங்க, அதாவது தேர்தல் சமயத்தில் வாக்கு கொடுக்குறது, அப்புறமா ஆட்சியில் உட்கார வச்சுட்டா அவங்களும் அவங்க வேலையை பார்ப்பாங்க, அதாவது மக்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியும்,
இங்கே வாய்ப்பு கொடுத்தாதாங்க தெரியும். ஒன்று ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா, இங்கே எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாமே கெட்டவங்க கிடையாது. நல்லதுலேயும் சில கெட்டது இருக்கும், கெட்டதுலேயும் சில நல்லது இருக்கும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லது உண்மையாக அதை புரிஞ்சு, அதுதான் உண்மையான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கிற அது சொல் 100% நல்லவங்க வேணும், விமர்சனம் இல்லாத வேணும். அதை நான் முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த மாதிரி எந்த போதும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வரணும், கடவுள் தாங்க வரணும். ஏன்னா அந்த மாதிரி மனுஷங்க, நாங்கள் வந்து மனுஷங்கள், நம்ம மனிதர்கள், மனிதர்கள்கிட்ட சில தப்புகள் இருக்கும். அந்த தப்புகள் சில விமர்சனங்கள் இருக்கும். அந்த தப்பு விமர்சனம் திரும்பி திரும்பி செய்யக்கூடாது. அதை தான் பண்ணணும். உண்மையான ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்க இருந்தால் இதை தான் பண்ணணும். ஆனால் இப்போ நான் என்ன சொல்லணும், மக்களாகி சில பேர் அந்த மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்களா, நீங்கள் அந்த யோசிச்சு பாருங்கள். மக்களுக்கு அதாவது சில மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க, அதாவது இந்த மாதிரி காரணங்கள் சொல்கிறாங்களே, இந்த காரணத்தை தவிர்த்துட்டு நல்ல ஒரு கட்சியை நீங்களே தேர்ந்தெடுங்க. சிறந்த கட்சி இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள் வந்து. அதாவது நாங்கள் ஏன் சிறந்த கட்சியை சொல்லியிருக்கோம், அதாவது முக்கியமாக நாம் தமிழ் கட்சியை எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக கொள்கையில் வச்சு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கட்சியை ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி பொருட்படுத்தி பார்த்து தான் நம்ம அவங்களும் சிறந்த கட்சியாக சொல்லியிருக்கோம், நாம் தமிழ் கட்சியை முக்கியமாக. இப்போது அவங்க நீங்கள் இந்த சில மக்கள் அதாவது வாக்கு செலுத்தாத மக்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா கட்சியும் ஒன்று தான் அப்படின்னு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து மக்களுக்கு எதிராக தான் இருக்காங்க, ஒன்றும் நல்லது பண்ண போகிறதில்ல அப்படின்றாங்க. நீங்கள் ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து நீங்கள் போடல, ஆனால் 20-25% போடல. ஆனாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்க தான் வந்திருக்காங்க. எதனால் வந்திருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற மக்கள்னால வந்து அவங்க வாக்கு செலுத்தி வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வாக்கு செலுத்தலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனாலும் அவங்க தான் வராங்க. ஆனால் அது சரியான முடிவு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சரியான முடிவு எப்போ திரும்ப எடுக்கணும், முக்கியமாக நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சரியான முடிவு எப்போ திரும்பிப்பீங்க எடுக்கணும். என்ன விஷயம் பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வாக்கு செலுத்தணும். அதுவும் ஒரு சிறந்த கட்சியை நீங்கள் அரசியலை கவனித்து தெளிவு வந்து வாக்கு செலுத்தணும். ஒரு சிறந்த கட்சியை நீங்கள் வந்து அது வந்து ஆதரவு கொடுத்து நீங்கள் வாக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது என்னாகும், உங்கள் மாதிரி ஏதாவது வாக்கு செலுத்தாதவங்க வந்து ஒரு 25% 20% போட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஆட்சியில் வர நிறைய வந்து வாய்ப்புகள் உண்டு. இப்போது முக்கியமான விஷயம், இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசணும், அவங்க தான் அந்த சிறந்த கட்சின்னு சொல்லி. இப்போ இந்த 25% மக்கள் வாக்கு செலுத்தாத மக்கள் என்ன சொல்கிறாங்க, மற்ற கட்சிங்களும் அப்படி தான், அதிகாரம் வந்தால் அவங்களும் அந்த மக்களுக்கு எதிராக அப்படி இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா 19 ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் பாருங்கள், முன்னாடி ஆட்சியில் வரது என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் அப்படியே நீங்கள் சொல்லலாம், அப்படி அவங்க வந்து ஆட்சிக்கு வரது இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தாங்க தெரியும், வாய்ப்பு கொடுக்காம இவங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க, இது பண்ணி. இப்போ திராவிட கட்சிகளுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்களாம் பண்ணியிருக்காங்க, நிஜம்தான், அது உண்மை, எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் இப்போ நாம் தமிழ் கட்சி மாதிரி வந்து நீங்கள் வாய்ப்பே கொடுக்க இதெல்லாம் செய்யலாம், இவங்களும் வந்து ஆட்சி வரதுக்கு மக்கள் ஆட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து அவங்களும் மாறிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறமா தெரியும் அந்த விஷயம் தெரியும். இப்போ ஒரு வேளை நீங்கள் வாய்ப்பு கொடுத்தவங்க சரியாக பண்ணலையே நாம் தமிழ் கட்சி, அப்போ நீங்கள் பேசினா உண்மையான விஷயம், ஆமாம் இவங்க சரியாக செய்யலப்பா அப்படின்னு. ஆனாலும் அவங்க சரியாக செய்யலைனா கூட அதுக்கடுத்து வாக்கு செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் நல்ல சிறந்த கட்சி எடுக்கணும். ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சொன்னேன்ல, ஒரு பொருள் வாங்க நம்ம அப்படி விட்டுற மாட்டோம், வேறு வேறு பொருள் வாங்குவோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு அது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி வாங்குவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் அதை மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணுங்கள். இது மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க, வாக்கு செலுத்தாதவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. முக்கியமாக வந்து இந்த ஓட்டைடி யார் அப்ளை பண்ணி முக்கியமாக போய் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இருக்க 20 நாளில் வந்து எந்த அளவுக்கு முடியும் சாத்தியம் தெரியல. இதுவும் வந்து உண்மையான என்ன சொல்கிறது, இது அதுவும் வந்து உண்மையான தேவை, அது ரொம்ப முக்கியமான தேவை அது. அதனால் வந்து போய் பாருங்கள் என்னென்ன விஷயம்னு சொல்லி. முக்கியமாக இந்த வாக்கு செலுத்தாமல் இருக்காதிங்க, கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க. ஏன்னா நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் மக்களாகி நீங்களும் ஒரு மக்கள் தான். 25% வாக்கு செலுத்தாத மக்களும் அவங்களும் மக்கள் தான். அதனால் அவங்களும் வந்து ஒற்றுமை வரணும், அந்த ஒற்றுமை இவங்களுக்குள்ளே வரணும். அதனால் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் நமக்கு வந்து விஷயங்கள் தெரியும். இப்போ நாம் தமிழ் கட்சி வாய்ப்பு கொடுத்தா தான் நமக்கு தெரியும். இப்போ எதுவுமே பண்ணாமல் நம்ம அப்படியே சொல்லுமே. இப்போ திராவிட கட்சிகள் சொல்கிறாங்கன்னா அவங்க வாய்ப்பு கொடுத்துருங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் தமிழ் கட்சி சரி, மற்ற கட்சிகள் வாய்ப்பு கொடுக்காம சொல்ல முடியாது. அவங்க வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லது பண்ணால் அவன் இது பண்ணி இல்லை பண்ணலையே, அதுவும் வந்து அப்போ நீங்கள் சொல்லலாம் இது சரியில்லை. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக இருக்கும் அந்த கட்சி, நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனால் கண்டிப்பாக போய் வாக்கு செலுத்துங்க. இந்த முறை கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க, ஒற்றுமையாக இருந்து வாக்கு செலுத்துங்க. நல்ல கட்சி, முக்கியமாக நாம் தமிழ் கட்சி, இதுதான் இந்த சிறந்த கட்சி. இந்த வாட்டி என்ன எதனாலன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நீங்களும் வந்து தெரிஞ்சுப்பீங்க, தெளிவாவீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒற்றுமை இருக்கணும் நம்மக்கிட்ட. அந்த ஒற்றுமை எல்லோருக்கும் வரணும். அதனால் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இந்த விஷயங்கள் தெளிவாங்க. ஏன்னா 20 நாள் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. அதனால் எல்லாருக்கும் போய் பகிர்ந்து கொள்ளுங்கள், அரசியலை பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெளிவு வரும்.
ஒற்றுமை வரணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆட்சியில் வந்து அமர வைக்க முடியும். அதாவது ஒரு புதிய கட்சி நாம் தமிழர் கட்சி மாச மாற்றம் அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரும் இந்த வாட்டி. அதனால் ஒற்றுமையாக இருங்க. அந்த ஒற்றுமை எங்கள் சேனல் மூலியமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சேனல் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும். எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேகம் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கடுத்தது முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும் போய் சென்டர் அடையணும். 24 நாள் தான் இருக்குது தேர்தல் வரத்துக்கு. அவங்களுக்கும் வந்து தெளிவு, அவங்களும் வந்து பார்த்துட்டு தெளிவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது ஒரு செயல் நினச்சி பண்ணுங்கள். நமக்கு ஒற்றுமை தேவை, நம்மளுடைய அரசியல் மாற்றம் வேணும்னா ஒரு அந்த விஷயத்துக்கோசம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், ஏதாவது பதில், ஏதாவது விமர்சனங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக தைரியமாக கமெண்ட் பண்ணி. ஏன் சொல்கிறேன்னா பதில் அளிக்கிறேன். நான் வந்து என்ன சொல்கிறது, நான் பதில் அளிக்கிறேன். அதாவது வீடியோ மூலியமாக நம்ம பதில் அளிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் திரும்பி சொன்னேன், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போட்டு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உடனே பார்த்து உங்களுக்கு தெளிவாயிடலாம் தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களும் பார்த்து அவங்களும் அடுத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.